உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலை வேணிகன் அழகில் ஜோதிக நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று மாசி 3/15/2024 வியாழக்கிழமை குருவாரம் சஷ்டி திதியோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். குருவாரமாக வியாழக்கிழமையாக இருக்கக்கூடிய இந்த நாளில் ஒரு மகானோடு அவரையும் ஒரு வகையில் நாம் குருவாக ஏற்றுக்கொள்ளலாம். அதாவது பிரிங்கி முனிவரோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய ஆலயம். எந்த ஆலயம் என்று சொன்னால், நம்முடைய சென்னை ஆதம்பாக்கத்தில் அருள்வாளிக்கக்கூடிய ஸ்ரீ ஆவுடை நாயகி அம்பாள் சமேத நந்தீஸ்வரர் ஆலயத்தைத்தான் இன்றைக்கு நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது இந்த ஆலயத்தில் அண்மையில் நடைபெற்ற பிரதோஷத்தின் பொழுது நடைபெற்ற வழிபாடு, அதனுடைய சிறப்பு தொகுப்பைத்தான் இன்றைய தினம் நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அதாவது பிரதோஷம் என்று சொல்கின்ற நேரத்தில், பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பூஜைகள் என்று நடைபெறும், அது ஒரு பக்கம். ஆனால் பிரதானமாக நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேகம் பூஜைகள் என்று நடைபெறுவது ஒரு வழக்கம். அப்படி நந்தியம்பெருமானுக்கு நடைபெறுவதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், நந்தி வேறல்ல சிவன் வேறல்ல என்று ஒரு மரபானது உண்டு. இப்படி இந்த நந்தியம்பெருமானுடைய திருப்பெயரிலேயே இந்த சிவபெருமான் அருள்பாலிக்கின்றார். நந்தீஸ்வரர் என்ற திருநாமத்தோடு இந்த சிவபெருமான் நந்தி வடிவத்தில் பிரிங்க முனிவருக்கு அப்படி காட்சி கொடுத்தார். ஆகியனாலேதான் இந்த இறைவன் நந்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். அதாவது நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த ஒரு செய்தி என்ன என்று சொன்னால், இந்த ஆதம்பாக்கத்திற்கு அருகிலேயே தான் அமைந்திருக்கின்றது பரங்கிமலை. அதற்கு உண்மையான பெயர் என்ன என்று சொன்னால் பிரிங்கிமலை. காரணம், பிரிங்கி முனிவர் தவம் செய்தார். அப்படி தவம் செய்த காரணத்தினாலே ஆதிகாலத்தில் அது பிரிங்கிமலை என்று அழைக்கப்பட்டது. இந்த ஆதம்பாக்கம் என்ற பெயரானது எப்படி வந்தது என்று சொன்னால், ஆதனி என்று அழைக்கப்பட்ட ஒரு சோழ மன்னன், அந்த மன்னன் இந்த பகுதியை ஆட்சி செய்தான். எனவே ஆதனி பாக்கம் என்று அழைக்கப்பட்டு ஆதம்பாக்கம் என்று அழைக்கப்படுகின்றது. இது ஒரு பழமையான ஆலயம் என்பதற்கு சான்றாக இந்த ஆலயத்தில் நம்ம கர்ப்பகிரகத்தில் முன்பாக அந்த அர்த்த மண்டபத்தில் நின்று கொண்டு சுவாமியை தரிசிக்கின்ற நேரத்தில் அங்கு மீன் லட்சணையானது பொறிக்கப்பட்டிருக்கும். அதாவது பாண்டியர்களின் சின்னம் மீன். ஆகையினால் பாண்டியர்களும் இந்த ஆலயத்திற்கு திருப்பணிகள் செய்திருக்கின்றார்கள் என்பது அந்த மீன் சிற்பத்தை பார்க்கின்ற பொழுது நமக்கு புரிய வருகின்றது. ஆகையினால் மிக தொன்மையான பழமையான ஆலயமாக இருக்கக்கூடிய இந்த ஆலயம் பிரபல்யம் அடையாமல் இருந்தது. இது பிரபல்யம் அடைந்தது எப்படி என்று சொன்னால், காஞ்சி மகா சுவாமிகளால் அவர் இந்த பகுதிக்கு வருகை தந்தார். இந்த ஆலயத்தில் வந்து இந்த நந்தீஸ்வரரை தரிசனம் செய்தார். நந்தீஸ்வரர் சன்னதியிலிருந்து அப்படி கொஞ்சம் அப்படி திரும்பி பார்த்தார். இன்றைக்கு நாம் தரிசிக்கின்றோம் அல்லவா நந்தியம்பெருமான், அந்த நந்தியம்பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் இடையில் ஒரு குறுக்கு சுவரானது அந்த காலத்தில் கட்டப்பட்டு இருந்தது. ஆஹா, என்னையா இது? இந்த மாதிரி சிவனுக்கும் நந்திக்கும் இடையில் எந்த தடங்களும் கூடாதே. நந்தியே சிவனை பார்க்க முடியாத அளவுக்கு குறுக்கு சுவர் அப்படி இருக்கின்றதே, அதை இடிச்சிருங்க என்று சொன்னார். அதை இடித்து திருப்பணிகள் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதற்கு பிறகு இந்த ஆலயமானது பிரபல்யம் அடைய தொடங்கியது. அதோடு மட்டுமல்லாமல் இந்த இறைவனுடைய பிரதோஷ காலத்தில் நடைபெறக்கூடிய வழிபாடு அதன் காரணமாக பலன் அடைந்தவர்கள் என்று இந்த ஆலயமானது இன்னும் பிரபல்யமாக அப்படி நடந்து கொண்டு இருக்கின்றது. அன்பர்களே, இப்பொழுது நாம் நந்தீஸ்வரர் ஆலயத்தை அந்த பிரதோஷ காலத்தில் நடைபெற்ற பூஜைகளை தரிசிப்போம். வாருங்கள். அருள் வாலித்து வரக்கூடிய ஆவுடை நாயகி அம்பாள் சமேத நந்தீஸ்வரர் ஆலயத்தை தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, நந்தியம்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு சிவனை நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பிரதர்சனம் வருகின்றோம். அப்படி ஆலயத்தை வலம் வருகின்ற நேரத்தில் விநாயக பெருமான் சன்னதி. அந்த விநாயக பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு வந்து வடக்கு பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, மாலோன் முருகன் முருகப்பெருமானுடைய தரிசனம். அந்த முருகப்பெருமானுடைய தரிசனத்தை பிடித்து கொண்டு நவகிரகங்கள் தரிசனம். இப்படி இந்த ஆலயமானது அற்புதமாக அமைக்கப்பட்டு இருக்கின்றது. இந்த பிரதோஷ காலத்தில் சிவபெருமான் நந்தியம்பெருமானுடைய இரு கொம்புகளுக்கு மத்தியில் நர்த்தனம் ஆடினான், நடனம் ஆடினார். அதாவது நமக்கு இந்த சம்பவம் அனைத்தும் நன்றாக தெரியும். பார்க்கடலை கடகடை என்று கடைந்தார்கள். அப்படி கடைந்த நேரத்தில் அதிலிருந்து ஆலகால விஷமானது தோன்றியது. அதாவது நம்ம எது வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதுதான் முதல்ல வரும், அதுதான் வாழ்க்கைங்க.
அதை போல ஆலகால விஷமானது முதல்ல வந்தது. அமிர்தம் வேண்டி அந்த கடலை கடைந்தால் ஆலகால விஷம் வந்தது. அந்த ஆலகால விஷம் வந்த நாள் ஒரு ஏகாதசி. அன்றைக்கு சிவபெருமான் என்ன செய்தார், அந்த விஷத்தை எடுத்து தன் வாயில் போட்டுக்கொண்டார். அப்போ அருகிலே இருக்கக்கூடிய அன்னை பராசக்தியானவள் என்ன செய்தாள், சிவபெருமானுடைய கழுத்தில் கையை வச்சா அந்த கண்டத்தில், கண்டம் என்று சொன்னால் கழுத்து, அந்த கண்டத்தில் விஷமானது தங்கியது. அவர் கண்டத்தில் விஷம் தங்கிய காரணத்தால் மற்றையோர் கண்டத்தில் இருந்து தப்பித்தார்கள். என்ன ஆயிற்று என்று சொன்னால், இவர் அந்த விஷம் உண்ட சிவபெருமான் அப்படி மயக்கமுற்று இருந்த நேரத்தில் தேவர்கள் என்ன செய்தார்கள், அந்த விஷ காற்று அப்படி சுவாசித்த காரணத்தினால அங்கேயும் இங்கேயும் 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 அறக்க பறக்க ஓடினாங்க. அதுதான் இன்றைக்கு என்ன ஆயிற்று என்று சொன்னால் சோமசூக்த பிரதட்சணம் என்று. அப்படி பிரதோஷ காலத்தில் சிவாலயத்தை வலம் வரக்கூடிய முறையாக அமைந்திருக்கின்றது. அது என்ன என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் இந்த நந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் அந்த பிரதோஷ அனுபவத்தை கூறுவதை கேட்போம். திருச்சி டெம்பலம் இந்த தலத்தை பற்றி ஒரு பெருமையும் சிறப்பையும் சொல்கிறதுனா ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. அது இந்த பிரதோஷ நன்னாளில் இந்த நந்தீஸ்வரரை பற்றியும் ஆவுடைய நாயகி பற்றியும் இந்த ஆலயத்தை பற்றியும் சிறப்பையும் பெருமையும் உரைக்கும்போது மனசுக்குள்ளே ஒரு பெருத்த ஒரு பெருமை உண்டாகிறது. அது இந்த கோயிலினுடைய சிறப்பு அதுதான். இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா வரலாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இது ஒரு கோயில். 1005 கிபி 1009 அந்த ஒரு 4 ஆண்டுகளிலே இந்த கோயிலை ஒரு சோழ மன்னன் நிறுவியதாக ஒரு வரலாறு. ஆதனி என்ற பெயருடைய சோழ மன்னன் இந்த கோயிலை கட்டினார் என்று செவி வழி செய்திகள் சில புராணங்களிலும் இது காணப்படுகிறது. அந்த ஆதனி என்கிற அவனுடைய பெயர்தான் மருவி ஆதம்பாக்கம் என்று இப்பொழுது சொல்லப்படுகிறது. மற்றும் இந்த கோயிலில் பிரிங்கி முனிவருக்கு நந்தி ரூபமாக காட்சியளித்தாராம் நந்திகேஸ்வரர். அந்த ஒரு சிறப்பு உண்டு. ஒரு சில சான்றோர்கள் புராணங்களில் என்ன சொல்கிறார்கள் என்றால், நந்திகேஸ்வரர் நந்தியம்பெருமான் இங்கு வந்து இறைவனை வழிபட்டதாகவும் ஒரு வரலாறு இருப்பதாக, புராண வரலாறு இருப்பதாக சான்றோர் பெருமக்கள் சொல்கிறார்கள். இது கிழக்கு பார்த்த நந்திகேஸ்வரர் அமர்ந்துள்ளார், மிக சிறப்பு வாய்ந்தது. அது மட்டுமல்ல, திருவற்றியூரிலே சில கல்வெட்டுக்கள் கிடைத்துள்ளன. அந்த கல்வெட்டுக்களை ஆராய்ந்தால் இந்த ஆதம்பாக்கம் நந்திகேஸ்வரர் கோயிலுக்கும் திருவற்றியூருக்கும் ஒரு சில தொடர்பு இருப்பதாக ஒரு தெரிகிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆதம்பாக்கத்திலே கிட்டத்தட்ட ஒரு 800 ஏக்கர் அளவுக்கு சோழ மன்னன் கோயிலுக்கு தானமாக கொடுத்தானாம். அந்த கோயிலிலே நந்தவனத்தை பராமரித்து இங்கிருந்து மலர்களை எடுத்து திருவர்த்தியூர் கோயிலுக்கு எடுத்து சென்றதாக பழங்காலத்திலே ஒரு வரலாறு புராணத்திலே சொல்லப்படுகிறது. காலாவட்டத்திலேயே நாளாக செல்லல்ல அதெல்லாம் மறைந்து சென்று விட்டது. இருந்தாலும் இந்த கோயில் 1000 ஆண்டு பழமையானது என்று இது அரசாங்க பதிவேட்டிலேயே அதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஸோ அந்த அளவுக்கு இது பழமையான கோயில். தெற்கு பார்த்து அம்மன் அமர்ந்திருக்கிறாள். இந்த நந்திகேஸ்வரர் கிழக்கு பார்த்து அமர்ந்திருக்கிறார். மிகவும் பெருமை வாய்ந்தது. வரசித்தி அப்படின்னு ஒரு இவருக்கு வந்து பேர். என்னென்னா, கேட்ட வரங்களை எல்லாம் கொடுப்பாராம். என்ன வரங்கள் கேட்பார்கள், உலகியலிலே இன்பங்கள் வேண்டும், துன்பங்கள் வந்தால் நீங்க வேண்டும் என்றுதான் கேட்பார்கள். ஆனால் முக்கியமாக இந்த கோயிலுக்கு இன்னும் ஒரு சிறப்பு உண்டு. இந்த ரோஜா மாலையை பற்றிய சிறப்பு. இந்த கோவிலில் 5 பிரதோஷம் 2 ரோஜா மாலை வாங்கி சாற்றினால் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் என்பது ஐதீகம். அப்படி நிறைய பேர் இந்த சுற்று வட்டாரத்தில் அனைவரும் வந்து வேண்டி 5 பிரதோஷங்கள் 2 ரோஜா மாலை வாங்கி சாற்றி அவர்கள் அனைவருக்கும் திருமணம் நடைபெற்றது. அவர்கள் அனைவரும் மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். இந்த ஆதம்பாக்கத்தில் பரங்கிமலை ரயில்வேஷன் அருகில் உள்ள ஆதம்பாக்கத்தில் உள்ள ஆவுடையநாயகி நந்தீஸ்வரர் பெருமாள் உமையவர் கோயில் வெகு காலம் ரொம்ப பழங்கால திருக்கோயில். இது இந்த திருக்கோயிலில் 5 பிரதோஷங்கள் வந்து வழிபாடு செய்பவர்களுக்கு அந்த வேண்டிய அந்த நிறைவேறி இருக்கிறது. 5 பிரதோஷங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்தால் திருக்கல்யாணம், குழந்தை பேறு, மிக அடிக்கடி இது மாதிரி நிகழ்வு நடந்து கொண்டே இருக்குது. ஆகையால் அந்த பக்தர்களுடைய வருகையும் அதிகமாக கூடிக்கொண்டே வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு பிரதோஷமும் 2 மாலை நந்திக்கும் சிவபெருமானுக்கும் சாத்தி அந்த குழந்தை பேறு அல்லது திருக்கல்யாண நடைமுறை வேண்டி பக்தர்கள் அதை சமர்ப்பித்து
அந்த அஞ்சு பிரதோஷம் தொடர்ந்து வந்து இறைவனை வேண்டி நலம் பெறுகிறார்கள், குழந்தை பாக்கியம் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகையால் இப்படி அப்படிப்பட்ட ஒரு திருக்கோயிலை வந்து எல்லோரும் வழிபாடு செய்கிறதா அந்த கோயில் ரொம்ப மிகவும் சிறப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த குர்கோயில் பழங்கால திருக்கோயிலாக நம்ம இந்த கோயிலத்தின் ஆலய நிர்வாகி சீதாராம் குர்கோல் அவர்கள் வெகு விமரிசையாக ஒவ்வொரு முறையும் சிறப்பாக நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொரு முறையும் பிரதோஷம் போது பிரசாதம் போட்டு பக்தர்களுக்கு அது சிறப்பாக கொடுத்து நல்ல முறையில் அதை நிர்வகித்து கொண்டு இருக்கிறார். மேலும் ஒவ்வொரு முறையும் இந்த வழிபா ஆருத்ரா தரிசனம் ப்ளஸ் இந்த இது மாத சிவராத்திரி இந்த சிவ அன்னாபிஷேகம் இதெல்லாம் வெகு விமரிசையாக பக்தர்கள் எண்ணிக்கை ஒவ்வொரு மாதமும் அதிகப்படி தான் கொண்டிருக்கிறது தவிர குறைந்தபாடு இல்லை. ஆகைய அருளும் இறைவனால் அருளும் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஆகையால் அனைவரும் வந்து இந்த ஆதம்பாக்கம் ஆவுடைய நாயகன் நந்தீஸ்வரி எம்பெருமானை வழிபாடு செய்து இறைவன் அருளை பெறுமாறு உங்களை அன்புடன் வேண்டி கேட்கிறோம். மேடும் சிவகா திருச்சிட்டம்பலம் தோடுடைய சிவியன்பெடை ஏறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் அவர் கல்வன் ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நாட்பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் பீடுடைய பிரமாபுரமேவிய பெம்மான் இவனன்றே சிவா திருச்சிற்றம்பலம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆதம்பாக்கம் நந்தீஸ்வரர் ஆலய தரிசனம் தொடரும். ஆதம்பாக்கம் ஆவுடை நாயகி எம்பாள் சமேதே நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற பிரதோஷ வழிபாட்டு சிறப்பு தொகுப்பை நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். பிரதோஷ காலத்தில் சிவாலயத்தில் வந்து அப்படி சிவபெருமானை நந்தியம்பெருமானுடைய இரு கொம்புகள் வழியாக நம்ம தரிசிக்கணும். அதாவது பல அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கணும்னா இந்த சோமசுத்த பிரதட்சணம் செய்யணும். அப்படி நந்தியை வழிபாடு பண்ணிவிட்டு அப்பிரதட்சணமாக ஆன்டி கிளாக் வைஸில் நாம் என்ன செய்யணும், நேராக சண்டீஸ்வரர் சன்னதி வரைக்கும் போகணும். போயிட்டு அப்படியே ரிவர்ஸில் திரும்பி வரணும். வந்து திரும்பவும் சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு நேராக கிடுகிடுன்னு வலது பக்கமாக அப்படியே வந்து அந்த இறைவனுடைய அபிஷேக தீர்த்தம் விழுகின்றதல்லவா அந்த கோமுகி, அது வரையில் வரணும். இந்த மாதிரி மூன்று முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும். அந்த மூன்று முறை பிரதட்சணம் செய்வதற்குத்தான் சோம சூக்த பிரதட்சணம் என்று பெயர். இந்த பிரதட்சணத்தை அதாவது இப்படி வளம் வருவதை செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அஸ்வமேத யாக பலன் என்று பிரதோஷ வரலாற்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது. அடுத்தது அன்பர்களே, இன்றைய தினம் இப்பொழுது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நந்தீஸ்வரர் ஆலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம், வாருங்கள். இந்த கோயிலும் வந்து ஆதம்பாக்கத்தில் வந்து நந்தீஸ்வரர் ஆலயம் வந்து ரொம்ப ஆயிரங்காலத்து பழமையான கோவில். இது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இங்கே தான் வந்துட்டுருக்காங்க. நாங்களும் சின்ன வயசுலேருந்தே இந்த கோயிலுக்கு தான் வந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு விசேஷத்துக்கும் இங்கே தான் வருவோம், நாங்கள் வழிபடுவோம். இன்னும் என் குழந்தைகளும் எல்லாருமே தலைமுறை தலைமுறையாக இங்கே தான் வழிபட்டுட்டு வந்துட்டுருக்கோம். நாங்கள் எல்லா வேண்டுதலும் எங்களுக்கு நிறைவேறிருக்கு. ஒரு ஒரு பிரதோஷத்துக்கும் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் வந்து இங்கே கலந்துக்குவோம். அபிஷேகங்கள் விசேஷங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இங்கே நடந்துருக்குது. எல்லா வேண்டுதல்களும் இங்கே நல்லா நிறைவேறிருக்குது. மடிப்பாக்கத்துலேருந்து வரேன். இந்த கோவிலுக்கு நான் அடிக்கடி வருவேன். அடிக்கடி மீன்ஸ் அந்த பிரதோஷம் அப்புறம் தேய்பிரை அஷ்டமி எல்லா அக்கிஷனுக்கும் இங்கே வந்துடுவோம், ஃபேமிலியோடு வந்துடுவோம். இது இங்கே வந்து நம்ம வேண்டுனா நினச்சது நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. சின்ன வயசுலேருந்தே வந்துட்டுருக்கேன். அப்பா அம்மா எல்லாரோடையும் தான் வருவேன். ஒரு 10 to 12 years இங்கே வந்துட்டு தான் இருக்கேன். எனக்கு நடச்சது எல்லாமே நடக்குது அண்ட் ஃபேமிலி ஆல்சோ. இந்த ஆலயத்தை பற்றி சொல்லணும்னா இந்த ஆலயம் வந்து சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான ஆலயம். இந்த ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு பிரதோஷமும் அவ்வளோ விசேஷமாக நடக்கும். இந்த பகுதியில் இருக்க 1000கணக்கான பக்தர்கள் வந்து இந்த கோவிலில் வந்து பிரதோஷ வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க. இது மிகவும் பழமையான ஆலயம்ன்றதுனால இங்கே வந்து ரொம்ப பவர்ஃபுல். எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் இந்த ஆலயத்தில் வந்து நம்ம வந்து வேண்டிட்டு போனோம்னா 5 பிரதோஷத்துக்குள்ளே நிறைவேறன்றது இந்த மக்களோட நம்பிக்கை. நாங்கள் ஈபி காலனி ஆதம்பாக்கத்துலேருந்து வரோம். என்னுடைய சொந்த ஊர் வந்து பழனி. இங்கே வந்த புதுசில் நாங்கள் சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு எங்களுக்கு தெரியல.
அப்புறம் சர்ச் பண்ணி பார்த்ததில் நந்தீஸ்வரர் கோவில்னு சொல்லியிருந்தது. அதிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நானும் என் வீட்டுக்காரர் வருவோம். அது இல்லாமல் பிரதோஷத்துக்கும் இங்கே வருவோம். இங்கே சிவனை கும்பிட்டு போனாவே ஒரு நிம்மதியாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். அதனால் ஒவ்வொரு வாரமும் நானும் என் வீட்டுக்காரரும் மிஸ் பண்ணாமல் வருவோம். இன்றைய தினம் சென்னை ஆதம்பாக்கத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய ஸ்ரீ ஆவுடையநாயகி அம்பாள் சமேத நந்தீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் செய்தோம். அதாவது இந்த ஆலயத்தினுடைய சிவாச்சாரியாராக விளங்கக்கூடிய சீதாராம் குருக்கள் அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது, இந்த ஆலயத்திற்கு என்று அற்புதமாக ஒரு வழிபாட்டு முறை, அதாவது பிரதோஷத்திற்கு என்றே, அதாவது வரக்கூடிய பக்தர்கள் திருமணம் ஆகாதவர்கள் அல்லது ஏதாவது ஒரு கோரிக்கை பிரார்த்தனை நிறைவேற வேண்டும் என்று இருக்கக்கூடியவர்கள் இரண்டு ரோஜா மாலை வாங்கி கொண்டு வந்து சிவனுக்கும் அம்பாளுக்கும் அணிவித்து 5 பிரதோஷம் அப்படி வழிபாடு செய்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து விடுகின்றன. எனவே பாவங்களை போக்கி நமக்கு நன்மையை செய்யக்கூடிய அற்புத தெய்வமாக விளங்கக்கூடிய ஆதம்பாக்கத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆவுடையநாயகி அம்பாள் சமேத நந்தீஸ்வரர் அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டோ இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.